Hi friends, welcome and welcome to Dharsika's channel and vlogs. Na Shakti pesuren. So in this video la pathinga enga area la vande kankachi potrundanga adha pathi da paaka porom. Inge vande epoyume pathinga namba oorla epdi every year vande kankachi poduvaangala adhe mariye vandute inge vande every year vande kankachi poduvaanga. So nariya rides ella irukadunga. Periyavangalukku oru 4-5 ride adukapra kids ku oru 4-5 ride andha mari da irukum. நம்ம ஊர் கண்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பளம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஃப்ரைட் சிக்கனும் பாப்கார்னும் தாங்க எப்பயுமே வந்து ஃபேமஸ். அது வந்து மூவிக்கு போனாலும் சரி, இல்லை வந்து கண்காட்சினாலும் கார்னிவல்னாலும் சரி, எப்பயுமே வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன், பீஸா, பாப்கார்ன் இதுதான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தர்சிகா சேனல். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை காயின், பை கரன்சி அப்டேட் பத்தி தாங்க. முன்ன நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன், பை கரன்சி வந்து ஹேக்கத்தான் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது காம்படிஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து வின் பண்றவங்களுக்கு, நல்ல ஐடியா கொடுக்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இல்லைங்களா. அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வெப்சைட்ஸில் போட்டாங்க. ஆக்சுவலாக நேற்றே போட்டாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று முன்னாடி தான் போட்டாங்க. எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது எடுக்கிறதுக்கு. ஸோ வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ஆப் கேட்டகரி, எக்கோ சிஸ்டம் ஆப் கேட்டகரி, அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஆப். மூணு பேருக்கு வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். ஸோ பை ஒர்க் ஃபோர்ஸ் பூல் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. பை ஒர்க் ஃபோர்ஸ் பூல், அப்புறம் பை கேர், அப்புறம் வந்து வேர்ல்ட் ஆஃப் பை சாம்பியன்ஸ், பை செயின் மால், வாட் டு காட், இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $20,000 ப்ளஸ் 20,000 பை. செகண்ட் ப்ரைஸ் வந்து 15,000 பை. தேர்ட் ப்ரைஸ் வந்து 10,000 ப்ளஸ் 10,000 பை காயின். ஹானரேரியம் வந்து $1,000 ஈச் ப்ளஸ் 1,000 பைஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வந்து இந்த பை மைனிங் நெட்ஒர்க்கை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் கொடுத்து அவங்க சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சிஸ்டம்னா நம்ம சிஸ்டம்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவங்களும் நம்மளும் ஒன்று தான் ஆக்சுவலாக. நம்மளும் அந்த இதில் இருக்கும். யார் யாரெல்லாம் பை மைன் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் இந்த ஹேக்கத்தான் மூலிமா வர்ற புது ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 20,000 USD ப்ளஸ் 20,000 பை. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து பை ஒர்க் ஃபோர்ஸ் பூல்னு மார்க்கெட் பிளேஸ் டு ஹையர் ஸ்கில்டு பயனீஸ் ஆர் கெட் ஹையர் ஃபார் ஒர்க் அந்த ஆப்புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து 20,000 USD தான் பெரிய விஷயமா எனக்கு தெரியும். ஏன்னா 20,000 பைன்னா நான் இப்போ 17,000 பை மைன் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். எனக்கு வந்து 17,000 பை என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் எனக்கு வந்து இந்த 20,000 பெரிய விஷயமா தெரியும். 70,000 பை எனக்கு பெரிய விஷயமா தெரியல. எப்போவுமே சாப்பிட்றவனுக்கு தான் அது, சாப்பிடாதவனுக்கு தான் பசிக்கும், சாப்பிட்றவனுக்கு பசிக்கிற மாதிரி ஏன்னா அது இருக்கிறதுனால எனக்கு அந்த வேல்யூ தெரியல. பட் 20,000 வந்து கேஷ் வந்து ஒன்றுமே ஒர்க் ப்ரைஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து பை காயின் வந்து
அது வந்து ஒரு லெஜிட் காயின் கிடையாது, அது வந்து சும்மா வந்து மார்க்கெட்டிங் கோசம் அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த ஹேக்கத்தான் மூலமா அவங்க ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த வின் பண்ணவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்க எடுத்தோடனே யாருக்கும் காசு கொடுக்கறதில்ல, அவங்க வந்து ஒரு சில லாஜிஸ்டிக் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணி தேர்ட் பார்ட்டி மூலிமா அவங்க கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் தெளிவாக தெரியுதுங்க. பை கரன்சி பை காயின் வந்து எங்கேயோ போகுது அப்படின்னு வந்து இது மூலியமாகவும் தெரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹேக்கத்தான், இந்த மாதிரி ரெண்டாவது ஹேக்கத்தான் மூணாவது ஹேக்கத்தான் நடத்தலாம், இல்லை வேறு மாதிரி காம்படிஷன் நடத்தலாம். ஆனால் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, பை கரன்சிக்கு வந்து இப்போலாம் யாரெல்லாம் மைண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு விலைக்கு போகும். சும்மா தானே மைண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் காசு கொடுத்து எந்த காயினும் வாங்க போகிறதில்ல, அதனால் வந்து இது சும்மா மைண்ட் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணி சும்மா மைண்ட் பண்ணுறது பண்ணுங்கள், பண்ணி கண்டினியூஸாக மைண்ட் பண்ணிட்டே இருங்க. என் குரூப்பில் எங்கள் குரூப் கோட் வந்து DKK202, மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டினியூஸாக மைண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணாதவங்க DKK202 பாஸ்கோட் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி மைண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இப்போ நீங்கள் மைண்ட் பண்ண ஆரம்பித்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொரு வருஷத்தில் உங்கள் நெட்ஒர்க்கை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1000 காயின்ஸோ 2000 காயின்ஸோ இல்லை உங்கள் திறமையை பொறுத்து. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க, அதில் 150 பேர் தான் மைண்ட் பண்ணுறாங்க. பார்த்து 1/3 பண்ணுறதில்ல, எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. பட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள். அடுத்தடுத்து கேஒய்சி மெயின் நெட் இதெல்லாம் வரும்போது என்னுடைய ஒர்த்து கண்டிப்பாக எங்கேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போயே வந்து 0.5 சம்திங் வந்து மைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வேல்யூ மறந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு வந்து 5 மைண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க, மைண்ட் பண்ணாதவங்க சும்மா தான் வருது இந்த காயின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வேல்யூ போகலினாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் தான், நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, ஒன்றும் கிடையாது. அதனால் இது தாராளமாக சும்மா வர காயின்னு நீங்கள் ஏன் விட்றீங்க, தயவு செஞ்சு மைண்ட் பண்ணுங்கள். அவங்களும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நாங்கள் வந்து லெஜிட் தான், நாங்கள் உண்மையான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, மார்க்கெட்டுக்கு வரும்போது பை கரன்சி வந்து ஒரு நல்ல வேல்யூ போகும்போது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கால்குலேஷன் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி மைண்ட் பண்ணி டோட்டல் சர்க்குலேஷன்லாம் என்ன எவ்வளோன்னுலாம் தெரியல, அந்த கால்குலேஷன்லாம் இந்த மாதிரி நான் போட்டு பார்க்கணும். அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பை கரன்சி வந்து ஒரு காயின் வந்து கிட்டத்தட்ட $100 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்டாண்டர்டான அந்த நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி பேர்ன் பண்ணதெல்லாம் பேர்ன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா $100 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு பை மைண்ட் பண்ணுறவங்க மைண்ட் பண்ணிகிட்டே இருங்க, பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். பாஸ்கோ DKK202. நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக வந்து அந்த காயின் ஃபார்ச்சூன் காயினை பற்றி ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு, அப்புறம் வந்து என்ன நிறைய புதுசு புதுசாக வந்து மேட் காயின் ஏதோ கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம், உங்கள் காயினெல்லாம் நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு கமெண்ட்டையும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த காயினோடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டோக்கனோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் போகிறோம். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்வேன், நல்லாலைனா எனக்கு தெரியாது இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்எஃப்டி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்எஃப்டி பற்றி ஒரு எஜுகேஷனல் வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது, வெகு விரைவில் ரிலீஸ் செய்யப்படும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 25% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TS. பாய்.